திருவாரூர் மாவட்டம் குடவாசலுக்கு அருகே இறந்தவர்களை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல பாலம் இல்லாததால் ஆற்றில் இறங்கி ஆபத்தான முறையில் கொண்டு செல்லும் நிலை உள்ளது. நம்மோடு செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே இந்த செய்தியை நாம் போட்டதாக நினைவு. 4 மாதங்களுக்குள்ளாக ஒரு புதிய பாலத்தை நாம் எதிர்பார்த்து விடவில்லை. ஆனால் அதற்கான ஒரு தொடக்ககட்ட பணி கூட அங்கு நடத்தப்படவில்லையா? இன்றைய நிலை என்ன? வெங்கட், நீங்க சொன்ன மாதிரி கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி நம்ம செய்தியை பதிவு பண்ணிருக்கோம். அப்ப என்னன்னா, அதே மாதிரி அந்த திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா அன்னியூர் பஞ்சாயத்துல பாகசாலைங்கிற கிராமத்துல ஒரு 100 குடும்பத்துக்கு மேல இருக்கிறாங்க. இங்க ஒரு 400-300 மக்கள் வசிக்கிறாங்க. அந்த ஜூன் 26ஆம் தேதி ஒருத்தர் இறந்தாங்க. அவங்கள தூக்கிக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் வந்தாங்க. சுடுகாடுங்கிறத ஒரு பாலத்தை, ஒரு ஆற்றை கடந்துதான் போகணும். அப்ப தண்ணி நிறைய ஆற்றுல வந்து, ஏன்னா இந்த வாட்டி ஜூன் 12 மேட்டர் வனத்து வந்ததுனால தண்ணி நிறைய வந்தது. அப்ப தண்ணி வந்தப்ப அவங்க தூக்கிட்டு போறப்ப அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு துயரம் நடக்க வேண்டியது. தூக்கிட்டு போனவங்களே 2 பேர் அந்த நீர்ல மூழ்கி உயிருக்கு போராடினாங்க. அப்ப அங்க உள்ள இளைஞர்கள்லாம் சேர்ந்து காவந்து பண்ணாங்க. இந்த செய்தி நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கோம். இந்த நிலையில இன்னைக்கு அதே போல ஒருத்தர் இங்க இறந்திருக்காரு. அவரையே இப்ப அடக்கம் பண்றதுக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க, அங்க உள்ள மக்கள் வந்து அவரை வந்து கழுத்தளவு நீர்ல ரொம்ப ஆபத்தான நிலையில தோல்ல சுமந்து நீர்ல ஆத்து நீரை கடந்து பிரேதத்தை கொண்டா இன்னைக்கு அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு சின்ன பாலம் கட்டி கொடுங்க, ஏன்னா நாங்க வந்து தொடர்ந்து 3 தலைமுறைகளா இதே போல நடந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஊர் பேர்ல தான் சாலை இருக்கு, ஆனா எங்களுக்கு வந்து சுடுகாட்டுக்கு போறதுக்கு ஒரு சரியான வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனை தெரிவிக்கிறாங்க. அரசாங்கத்தை அவங்க கேட்கிற ஒரே கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு சிறு பாலம் வந்து கட்டி கொடுங்க, தற்காலிகமா இப்ப தண்ணி போயிட்டு இருக்கிறதால தற்காலிகமா ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க இந்த அவலமான காட்சிகள் அரசு இயந்திரத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். இப்படி ஈர்க்கவில்லை என்றால், நடவடிக்கை இல்லை என்றால் அந்த இயந்திரத்தில் பழுதுபட்டிருக்கிறது என்று பொருள்பட்டுவிடும். நாம் தொடர்ந்து வலியுறுத்துவோம். செய்திகளை தந்தமைக்கு நன்றி மாறன்.